கம்பெனியால் பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு, காற்று மாசு இருக்குது, நிலத்தடி நீர் மாசு இருக்குது, இது எல்லாமே இந்த கம்பெனியால் ஏற்பட்டது. இது வரைக்கும் எங்கள் முன்னோர்கள் அதை வந்து சரியான முறையில் கையாளாததுனால இது நடந்த விபரீதம். இன்றைக்கி நாங்கள் இந்த சூழலில் வந்து இதை கையில் எடுக்கலைன்னா எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் வாழ்கிறதுக்கு தகுதியற்ற மக்களாக நாங்களே ஆயிடுவோம். எங்கள் கோரிக்கை, எங்கள் மக்கள் நல்ல மாதிரியாக இருக்கணும். இதை வந்து தீர்ப்பு வர்ற வரைக்கும் நாங்கள் போட்டு கட்டுமரம் எல்லாம் ரோட்டு மேலே தான், எங்களுக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வர்ற வரைக்கும் எல்லாமே கட்டுமரம் போட்டு எல்லாம் ரோட்டு மேலே தான். அடுத்தபடி 2ஆம் தேதி தீர்ப்பு. நாங்கள் என்ன கேட்குறோம், தயவு செய்து எங்களுக்கு வந்து பிச்சை போடுற மாதிரி, உங்களுக்கு நாங்கள் அக்கௌண்ட்டுக்கு 6000 போட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிவாரணம் கொடுத்து எங்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்தாதீங்கன்னு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் போகுது, எங்கள் உயிரெல்லாம் போகுதுன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இப்போ எல்லாருமே உட்காந்துருக்காங்க. முதல்ல வாழ்வாதாரம் அழிஞ்சு போகுதுன்ற ஒரு பயம், இன்னொன்று உயிர் பயம், இன்னொன்று வந்து அடுத்து எங்களோட சந்ததிகளும் எங்களோட தலைமுறையும் வந்து எங்களை மாதிரி கஷ்டப்படாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றது தான். ஏன்னா இந்த விஷவாயு வந்து ஒரு 2 நிமிடம் தான் வெளியில் வந்தது, அதுக்கே வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து மயக்க நிலையில் அடைஞ்சி உயிருக்கு போராடி வெளியில் கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு ஒரு 1.5 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ வெளியில் விஷவாயு வெளியில் வந்ததுனா இந்த 800 வந்து எவ்வளோ பேர் தான் செத்து மழிச்சிருப்பாங்கன்றதே தெரியாது. இன்றைக்கி 42வது நாள், இந்த சுற்று வட்டார இருக்க 33 கிராமம் சேர்ந்து இன்றைக்கி வந்து கடையடைப்பு பண்ணி மக்களுக்கு இந்த மக்கள் வந்து இந்த தொடர்ச்சியாக இந்த காலத்தில் போராடுறாங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற சில எண்ணத்தில் மக்கள் இங்கே போராட்டத்தில் இருக்கோம். இது மாதிரி வந்து மக்களுக்கு எதிரான இன்னொரு முறை இது மாதிரி வந்து தீர்ப்பாவோ அல்லது அறிக்கையாவோ வந்தால் மக்கள் இதை விட தீவிரமான முறையில் போராடுவோம். இல்லைன்னா அடுத்த கட்டமாக இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷனை கூட மக்கள் எல்லாருமே இந்த 800 மக்கள் புறக்கணிப்போம். அரசாங்கத்துக்கு கிட்ட தாக்கல் பண்ண அந்த இதை வந்து மனுவை வந்து அவங்க நிராகரிச்சிட்டாங்க. இது வந்து சரியான ஒரு இதுவாக இல்லை, சரியான ஒரு அறிக்கையாக இல்லை, நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு அறிக்கையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி நாங்கள் இங்கே உட்காந்ததுனால தான் வந்து இதுக்கு இதனோட வெற்றியாக தான் வந்து நாங்கள் அதை பார்க்குறோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த ஃபேக்ட்ரியில் இருக்க அந்த அமோனியா வாயை முதல்ல வெளியில் ஏற்றுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி வேணால் நீங்கள் அதை இங்கே வச்சிங்க. அதனால் நான் மக்களும் பயனடைவாங்க, இங்கே இருக்க மக்கள் கூட அதுக்கான பலன் ஏற்படும். நீங்கள் நாங்கள் என்ன சொன்னால் உயிருக்கு இங்கே வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்து நீர் வளம், நில வளம், காட்டு வளம், கனிம வளம், எல்லா வளமும் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. கடல் வளத்தை உள்பட எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கே எல்லாத்துக்குமே ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, சரிங்களா? லேடிஸ்க்கு ஃப்ரீ மெச்சூர் இருக்குது, கேன்சர் இருக்குது, எல்லா விதமான இது கேல்சியம் ப்ராப்ளம் இருக்குது, எலும்பு சம்மந்தமான பிரச்சனை நிறைய இருக்குது, நோய் இருக்குது அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எதனால் பார்த்திங்கன்னா இந்த அமோனியா கம்பெனியால் தான் இருக்குது. அந்த ஆய்வறிக்கை மக்களோட கருத்தும் சரி, மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்துலையும் வந்து ஆய்வறிக்கை நடத்தப்பட்டதா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இதில் வந்து அந்த ஆய்வறிக்கையில் 7 பேர் கொண்ட குழு இருக்காங்க, அதில் 2 பேர் ஆல்ரெடி அந்த கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுத்த 2 பேரும் அதில் இருக்கிறாங்க. அவங்களையே அந்த அறிக்கை தயாரிக்கிறதுக்கு கொடுத்தா அவங்க எப்படி கம்பெனிக்கு எதிராக ஒரு சூழலை உருவாக்கி தருவாங்க? நாங்கள் வந்து என்ன கேட்குறோம்னா, இப்போது இங்கே நடந்த இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இனிமேல் நடக்கக்கூடாதுன்றதுக்கு அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. இதுக்கு மாற்று வழி என்ன? நாங்கள் மூடணும்னு சொன்னாலும் இவங்க மூடுற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க அறிக்கையிலையும் வந்து அவங்க வெளியிட்டிருக்க அறிக்கையிலையும் மூடணும்னு எந்த அறிக்கையும் அவங்க விடுக்கலை. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா மீன் வளர்ச்சியே இல்லை, சுத்தமாக மீன் வளர்ச்சி இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஆழ்கடலுக்கு போய் தான் மீன் பிடிக்கிற அளவுக்கு உருவாயிடுச்சு. அன்றைக்கி இன்சிடென்ட் நடந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன், ஆமை எல்லாம் செத்து போய் கடந்தது. 4 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. 4 முறையும் வந்து எங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ், அதாவது மறுசுழற்சியை 800 இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்காக 40 கோடி நிதியை ஒதுக்கி சுழற்சி முறையில் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதா கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு இப்போதைக்கு அது தேவை கிடையாது. நான் உயிரோடு இருந்தால் தான் அந்த 40 கோடி எங்களுக்காக செலவு பண்ணணும். நான் உயிரே வாழ முடியாத இடத்துக்காக போராடிட்டு போது 40 கோடி மக்கள் வாழ தகுதியற்ற இடத்துல செலவு பண்ணி என்ன பலன் இருக்கு? அப்புறம் சொன்னாங்க அங்கே நீதிபதிகள்லாம் வந்தப்போ வந்து உங்களுக்காக 40 கோடி சம்திங் ஏதோ ஒதுக்கியிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், அதை வச்சு பிரயோஜனமாக எங்கள் மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுங்கன்னு கேட்குறோம். வேறு ஒன்றுமே நாங்கள் கேட்கல. இந்த 800 பகுதியில் 42வது நாளாக நீங்கள் போராட்டம் தொடர்ந்துட்டுருக்கு, எதற்காக இந்த போராட்டம், இந்த மக்களோட கோரிக்கை என்ன? மக்களோட கோரிக்கை 42வது நாளாக ஒரே ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கும். இந்த ஆலையை மூடணும், இந்த ஆலையிலிருந்து கசிஞ்ச இந்த அமோனியா வாயு விஷவாயுவால் மக்கள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறத மனதில் கொண்டு தான் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியால் பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு, காற்று மாசு இருக்குது, நிலத்தடி நீர் மாசு இருக்குது, இது எல்லாமே இந்த கம்பெனியால் ஏற்பட்டது. இது வரைக்கும் எங்கள் முன்னோர்கள் அதை வந்து சரியான முறையில் கையாளாததுனால இது நடந்த விபரீதம். இன்றைக்கி நாங்கள் இந்த சூழலில் வந்து இதை கையில் எடுக்கலைன்னா எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் வாழ்கிறதுக்கு தகுதியற்ற மக்களாக நாங்களே ஆயிடுவோம். அதனால் நாங்கள் போராடிட்டு வந்தோம். ஒரு விபத்துக்கு அப்புறம் வந்து ஒரு தணிக்கை குழு வந்து அரசு, மத்திய அரசோ மாநில அரசோ அனுப்புனாங்க. அந்த குழு வந்து ஆய்வறிக்கை தயார் செய்து 2 நாளுக்கு முன்னாடி
அரசுக்கிட்ட ஒப்படைச்சாங்க. அந்த அரசுக்கிட்ட ஒப்படைச்ச அறிக்கையை அரசு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து எங்களுக்கு திருப்தி அளிக்கலை. மக்களுக்கு எதிராக இருக்கிறதுனால அந்த ஆர்டர் அந்த அறிக்கையை எதிர்த்து தான் மக்கள் இன்றைக்கி வந்து ரோட்டுக்கு வந்திருக்கோம். இதை வந்து அடையாளமாக இதை வந்து முன்னிறுத்துறோம். இது மாதிரி வந்து மக்களுக்கு எதிரான இன்னொரு முறை இது மாதிரி வந்து தீர்ப்பாவோ அல்லது அறிக்கையாவோ வந்தால் மக்கள் இதை விட தீவிரமான முறையில் போராடுவோம். இல்லைன்னா அடுத்த கட்டமாக இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷனை கூட மக்கள் எல்லாருமே இந்த 800 மக்கள் புறக்கணிப்போம். இது பகிரங்கமாக நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம். ஏன்னா மக்கள் உயிர் பாதுகாப்புக்காக வந்த எங்களை இன்றைக்கு வரைக்கும் அந்த உயிர் பாதுகாப்புக்கான சூழலை இந்த அரசும் சரி இந்த ஆய்வறிக்கையும் வரவே இல்லை. அதை எதிர்த்து தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ரோடு மறியல் பண்ணியிருக்கோம். இந்த போராட்டம் எதுக்காகனா வந்து இப்போது இன்றைக்கி கோர்ட்டில் இயரிங் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வர இயரிங்கை வச்சு தீர்ப்பு எங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு மனு வந்து அங்கே தாக்கல் பண்ணியிருந்தாங்க கோர்ட்டில். ஸோ ஒரு அறிக்கை மாதிரி வந்து கம்பெனி சார்பில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு சாதகமாக இல்லை. அதுக்கு கம்பெனிக்கு அதை வந்த வந்து கோர்ட் வந்து ஏற்றுக்கிட்டு கம்பெனிக்கு ஆதரவாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி அதை எதிர்த்து நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணோம். ஸோ ஒட்டுமொத்த எண்ணூர் சார்பாகவும் பண்ணோம். இங்கேன்னா பல இடத்துல பல இடங்களில் பண்ணியிருக்கோம். அதுக்கு சாதகமாக நீதிபதிகளும் வந்து எங்களுக்கு ஆதரவாக வந்து அரசாங்கத்துக்கு கிட்ட தாக்கல் பண்ண அந்த இதை வந்து மனுவை வந்து அவங்க நிராகரிச்சிட்டாங்க. இது வந்து சரியான ஒரு இதுவாக இல்லை, சரியான ஒரு அறிக்கையாக இல்லை, நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு அறிக்கையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி நாங்கள் இங்கே உட்காந்ததுனால தான் வந்து இதுக்கு இதனோட வெற்றியாக தான் வந்து நாங்கள் அதை பார்க்குறோம். எங்கள் கோரிக்கை எங்கள் மக்கள் நல்ல மாதிரியாக இருக்கணும். இதை வந்து தீர்ப்பு வர்ற வரைக்கும் நாங்கள் ஓட்டு கட்டுமரம் எல்லாம் ரோட்டு மேலே தான். எங்களுக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வர்ற வரைக்கும் எல்லாமே கட்டுமரம் போட்டு எல்லாம் ரோட்டு மேலே தான். அடுத்தபடி 5ஆம் தேதி தீர்ப்பு. என்ன தீர்ப்பு வரணும்? என்ன தீர்ப்பு வரணும்? அந்த ஆலயம் மூடணும்னு தீர்ப்பு வரணும். அப்படி தீர்ப்பு வரலன்னா கட்டுமரம் போட்டு வலை எல்லாம் எங்கள் பல்ல குட்டி எல்லாமே ரோட்டு மேலே தான். 5ஆம் தேதிக்கு எங்களுக்கு தீர்ப்பு வரலன்னா அதுக்கு மேல்பட்டு என்ன செய்யணுமோ நாங்கள் செஞ்சுடுவோம். அந்த கம்பெனியை இழுத்து மூட வர்ற வரைக்கும் நாங்கள் போராடிங்க தான் இருப்போம். இந்த போராட்டம் நடந்தது நாங்கள் வாழங்கள நாங்கள் வாழ்ந்துட்டோம். எங்கள் தலைமுறைங்க அதுங்க பின்காலத்தில் வாழணும், அதுங்க நல்ல மாதிரியாக வாழணும். அவ்வளோதான். இப்போவே தண்ணி வாங்கி குடிக்கிறோம், அடுத்த ட்ரிப் அந்த தண்ணி கூட எங்களுக்கு கிடைக்காத போயிடும். எங்களுக்கு அந்த தீர்ப்பு தான் வரணும். அவ்வளோதான். எங்களுக்கு கடந்த December 27th அன்றைக்கி நைட்டு 11:30 அந்த கோரமண்டல் உர தொழிற்சாலையிலேருந்து விஷவாயு வெளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே மயக்காட்சி உள்ள சூழ்நிலையில் வந்து எல்லாருமே அப்புறப்படுத்தப்பட்டாங்க. அரசாங்கத்து மூலியமாகவும் போலீஸ் மூலியமாகவும் எல்லாருமே ஆம்புலன்ஸ் மூலியமாக அவ்வளோ மக்கள் வந்து வெளியில் கூட்டம் கூட்டமாக வெளியில் ஏறினாங்க. 800 இருக்க மொத்த மக்களுமே வெளியேறிட்டாங்க. அன்றைக்கி இரவு 12 மணிக்கு மேலே மொத்த பேருமே வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னிலேருந்து அன்றைக்கி முத நாள்லேருந்து இந்த போராட்டம் நாங்கள் தொடர்ந்துட்டுருக்கோம். 27ஆம் தேதி 28ஆம் தேதி காலையிலேருந்து இந்த போராட்டம் தொடருது. கிட்டத்தட்ட இன்றைக்கி 42ஆம் நாள் 44ஆம் நாள் இதாகுது. இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து இந்த போராட்டத்தில் தான் ஈடுபட்டுருக்கோம். ஏன்னா இந்த விஷவாயு வந்து ஒரு 2 நிமிடம்தான் வெளியில் வந்தது. அதுக்கே வந்து 100,000 மக்கள் வந்து மயக்க நிலையில் அடைஞ்சி உயிருக்கு போராடி வெளியில் கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு ஒரு 1.5 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ வெளியில் விஷவாயு வெளியில் வந்ததுனா இந்த 800லேருந்து எவ்வளோ பேர் தான் செத்து மழிஞ்சிருப்பாங்கன்றதே தெரியாது. அதுக்காக மக்கள் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபேக்ட்ரி எங்களுக்கு வேணாம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா முருகப்பா குரூப்புன்ட்டு ஏகப்பட்ட நிறுவனம் இருக்குது. இந்த கம்பெனி பேரில் ஏகப்பட்ட நிறுவனம் இருக்குது. இந்த கம்பெனிக்கு இது ஒன்று மட்டும்தான் இழுக்கு கிடையாது. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு 10 or 50 கம்பெனி வந்து இந்த முருகக்காப்பு குரூப்பில் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த கம்பெனி என்னென்னா இந்த உர தொழிற்சாலை இங்கேருந்து எடுத்துகிட்டு அவன் வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி மக்களுக்கு உபயோகம் உள்ள ஃபேக்ட்ரி வச்சா கூட நாங்கள் அதை போய் எதிர்க்க போகிறது கிடையாது. எங்களுக்கு என்னென்னா இந்த உரத்தை இந்த அமோனியா வாயு வந்து அறவே இங்கே இருக்கவே கூடாது அப்படின்றதான் எங்களோட கோரிக்கை. இந்த ஃபேக்ட்ரி முழுமையாக எடுத்துருங்க அப்படின்றத அது ரெண்டாவது கட்ட விஷயம். இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க இந்த கோரமண்டல் வந்து December 26th நைட்டு 11:30 பார்த்திங்கன்னா கேஸ் லீக் ஆகிடுச்சு கடல்லையும் கரையிலையும். அதனால் ஏற்பட்ட பாதிப்புனால வந்து மக்கள் இந்த போராட்டத்தை வந்து முழுமையாக கையெடுக்கிறது. இப்போ அந்த போராட்டத்தை கேஸ் லீக் ஆனதுனால ஒரு 60 பேருக்கு மேலே வந்து ஐசியூவில் இருந்திருக்காங்க. இந்த இங்கே இருக்க சுற்று வட்டார இருக்க கிராம மக்கள்லாம் ஐசியூவில் இருந்திருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த கம்பெனியில் வந்து அடிக்கடிக்கு இந்த கேஸ் லீக் ஆகுது, இதனால் பாதிப்பு ஏற்படுது. இப்போ அந்த பாதிப்பாக இந்த தொடர்ச்சியாக வந்து இந்த கம்பெனி இழுத்து மூடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு இந்த கம்பெனி போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க மக்கள். இன்றைக்கி 42ஆம் நாள் இந்த சுற்று வட்டார இருக்க 33 கிராமம் சேர்ந்து இன்றைக்கி வந்து கடையடைப்பு பண்ணி மக்களுக்கு இந்த மக்கள் வந்து இந்த தொடர்ச்சியாக இந்த காலத்தில் போராடுறாங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற சில எண்ணத்தில் மக்கள் இங்கே போராட்டத்தில் இருக்கோம். மக்களோட கோரிக்கை என்னென்னா இந்த கம்பெனி இழுத்து மூடணும் அப்படின்னு மக்களோட கோரிக்கையாக இருக்குது. எங்களோட இப்போ 42 நாளாக நாங்கள் வந்து பெரிய குப்பம் 41 நாளாக பெரிய குப்பத்தில் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கினா
கோர்ட்ல ஹியரிங் வந்திருக்கு. எங்கள் தீர்ப்பு வந்து எங்களுக்கு சாதகமாக அமையணுன்றதுக்காக நாங்கள் சாலை மறியல் பண்ணியிருக்கோம். உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? நிரந்தரமாக இழுத்து மூடணும் கம்பெனியை, கார்பரேட் ஆலையை நிரந்தரமாக இழுத்து மூடணும்னு எங்களோட கோரிக்கை. அந்த குழு ஒரு ஆய்வறிக்கை அரசாங்கத்தை கொடுத்தாங்க, அந்த குழு பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள்கிட்ட ஏதாவது கருத்துக்கள் கேட்டாங்களா இல்லை ஏதாவது நடவடிக்கை அது மாதிரி இருந்துச்சா? இதுவரைக்கும் யாரும் வந்து எங்களை வந்து ஆய்வறிக்கை எடுத்த எந்த நபரும் வந்து பார்க்கல, இதுவரைக்கும் வரவும் இல்லை. அந்த ஆய்வறிக்கை மக்களுடைய கருத்தும் சரி, மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்துலையும் வந்து ஆய்வறிக்கை நடத்தப்பட்டதா அப்படின்றதே எங்களுக்கு தெரியல. இதில் வந்து அந்த ஆய்வறிக்கையில் 7 பேர் கொண்ட குழு இருக்காங்க, அதில் 2 பேர் ஆல்ரெடி அந்த கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுத்த 2 பேரும் அதில் இருக்கிறாங்க. அவங்களையே அந்த அறிக்கை தயாரிக்கிறதுக்கு கொடுத்தா அவங்க எப்படி கம்பெனிக்கு எதிராக ஒரு சூழலை உருவாக்கி தருவாங்க? அது தவறான அறிக்கையாக தானே வரும், மக்களுக்கு எதிரான அறிக்கையாக தானே வரும். அதுதான் வந்துச்சு, நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த ஃபேக்ட்ரியில் இருக்க அந்த அமோனியா வாயு முதல்ல வெளியில் ஏற்றுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி வேணால் நீங்கள் அதை இங்கே வச்சுங்க. அதனால் நான் மக்களும் பயனடைவாங்க, இங்கே இருக்க மக்கள் கூட அதுக்கான பலன் ஏற்படும். நீங்கள் நாங்கள் என்ன சொன்னால், உயிருக்கு இங்கே வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி நடந்த இன்சிடென்ட்டு திரும்ப இதுக்கப்புறமா நடக்காதுன்றது யாராலும் உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா இது கடல் வழியாக வருது, அந்த பைப் லைன் வந்து கடலில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கே மிகப்பெரிய பாறையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பீச்சில், அதுவே வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. இதுக்கு முதல் காரணம் என்னடானா, மாசு கட்டுப்பாடு வாரியம் கடல் வழியாக இவங்களுக்கு அமோனியா ஆசிட் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகளை யார் உருவாக்கி கொடுத்தது? இது அரசாங்கத்துலேயும் இதை வந்து நாங்கள் முறையிட்டுந்தான் இருக்கோம், இந்த ஃபேக்ட்ரியை முதல்ல எடுங்க, இதனால் வந்து ஏகப்பட்ட விளைவு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன் வளர்ச்சியே இல்லை, சுத்தமாக மீன் வளர்ச்சி இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஆழ்கடலுக்கு போய் தான் மீன் பிடிக்கிற அளவுக்கு உருவாயிடுச்சு. அன்றைக்கி இன்சிடென்ட் நடந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன் ஆமை எல்லாம் செத்து போய் கடந்தது. அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த கம்பெனியை வந்து எங்களுக்கு வந்து இந்த கம்பெனியை இங்கே நடத்திக்கிங்க, வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி. இப்போ சைக்கிள் முருகப்பா குரூப்பில் வந்து சைக்கிள் டி சைக்கிள் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, டிஐ சைக்கிள்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி நீங்கள் வச்சு ரன் பண்ணுங்கள். இப்போ அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்த ஒரு 12-13 கோரிக்கை, அதாவது அவங்களுக்கு முன்ன வச்ச கட்டளையில் வந்து ஆலைக்கு ஆதரவானதாக தான் இருக்குது, எதுவுமே பொதுமக்களுக்கு ஆதரவானது இல்லை. இந்த நிலைப்பாடு வந்து அரசாங்கம் வந்து ஆலைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடில் தான் இருக்குன்னு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இதை அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய கருத்து வந்து ஒருமித்த கருத்தாக இருக்கிறது இந்த 42 நாளாக வந்து அரசும் போலீஸும் எல்லாருமே பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே வரியில் இந்த அரசு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அரசு 110 விதியின் கீழே கொள்கை முடிவாக வந்து இந்த ஆலையை மூடுறேன்னு விதி ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கு போகட்டும், அரசு அதுக்கான பணிகளை செய்து ஆய்வறிக்கை தயார் பண்ணி கோர்ட்டில் தாக்கல் செய்து நாளையும் மூடியிருக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் அது செய்யாத போது இந்த மக்களுக்கு எதிரான போக்காக தானே இருக்குது. அதுதான் நாங்கள் வந்து ரோட்டுக்கு இந்த போராட்டம் 42வது நாள் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இதுவரைக்கும் அரசாங்கம் தரப்பொழுது உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதில் ஏதாவது முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு? 4 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. 4 முறையும் வந்து எங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ், அதாவது மறுசுழற்சியை எண்ணூரில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்காக 40 கோடி நிதியை ஒதுக்கி சுழற்சி முறையில் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதா கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு இப்போதைக்கு அது தேவை கிடையாது. நான் உயிரோடு இருந்தால் தான் அந்த 40 கோடி எங்களுக்காக செலவு பண்ணணும். நான் உயிரே வாழ முடியாத இடத்துக்காக போராடி இருக்கும்போது 40 கோடி மக்கள் வாழ தகுதியற்ற இடத்துல செலவு பண்ணி என்ன பலன் இருக்கு? முதல்ல இந்த ஆலையை மூடிட்ட பிறகு 40 கோடி செலவு பண்ணணுமா வேணாமான்னு அரசு தான் முடிவு பண்ணும். மக்களுடைய போராட்டம் இந்த ஆலையை மூடுறது, அதில் எந்த வகையிலையும் மக்கள் பின்வாங்க போகிறதே இல்லை. போராட்டம் தொடரணும், முடிவுக்கு வரணும் அப்படின்னா அரசு கையில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த பொதுமக்களோட கோரிக்கை வந்து இந்த ஆலையை நிரந்தரமாக மூடணுன்றது தான். ஆனால் யதார்த்தம் அப்படின்னு ஒன்று பார்த்தா ஆலையை நிரந்தரமாக மூடுவாங்களான்றது அது எங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஆலைகளையும் மூடிடணும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு க்வெஸ்சனே எங்ககிட்ட வச்சாங்க. நாங்கள் வந்து என்ன கேட்குறோன்னா, இப்போது இங்கே நடந்த இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இனிமேல் நடக்கக்கூடாதுன்றதுக்கு அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. இதுக்கு மாற்று வழி என்ன? நாங்கள் மூடணும்னு சொன்னாலும் இவங்க மூடுற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க அறிக்கையிலையும் வந்து அவங்க வெளியிட்டிருக்க அறிக்கையிலையும் மூடணும்னு எந்த அறிக்கையும் அவங்க விடுக்கலை. ஸோ இதுக்கு அபராதம் விதிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரி, நாங்கள் என்ன கேட்குறோம், சரி ஓகே நீங்கள் மூடணுன்றது உங்கள் வாயால் நீங்கள் சொல்ல முடியல, அது முடியாது அப்படின்னா இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்றத அழகாக தெளிவாக எங்களுக்கு சொல்லிவிடுங்க. அதை தீர்ப்பாக கொண்டு வந்துட்டிங்கன்னா கூட நாங்கள் எங்களுக்கான வெற்றியை நினச்சி நாங்கள் ஓரமாக ஒதுங்கி போயிடுவோம். அதுக்கான வழி எதுவுமே இப்போ வரைக்கும் வரல. இங்கே வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி 3 நீதிபதிகள் வந்து வந்தாங்க எங்ககிட்ட கருத்து கணிப்பு கேட்கறதுக்காக. அப்போ கருத்து கணிப்பு கேட்கும்போது அவங்க வந்து அவ்வளோ அழகாக தெளிவாக சொன்னாங்க எங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன இருக்குது, இதை வந்து மறுபரிசீலனை செய்கிறதுக்கான திட்டங்களும் வந்து உங்களுக்காக பண்ணியிருக்கோம், ஒதுக்கியிருக்காங்க, அப்படி இவ்வளோ வந்து காசு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், தயவுசெய்து எங்களுக்கு வந்து பிச்சை போடுற மாதிரி உங்களுக்கு நாங்கள் அக்கௌண்ட்டுக்கு 6000 போட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிவாரணம் கொடுத்து எங்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்தாதீங்கன்னு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். எங்களுடைய
வாழ்வாதாரம் போகுது, எங்கள் உயிரெல்லாம் போகுதுன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இப்போ எல்லாருமே உட்காந்துருக்காங்க. முதல்ல வாழ்வாதாரம் அழிஞ்சு போகுதுன்ற ஒரு பயம், இன்னொன்று உயிர் பயம், இன்னொன்று வந்து அடுத்து எங்களோட சந்ததிகளும் எங்களோட தலைமுறையும் வந்து எங்களை மாதிரி கஷ்டப்படாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றது தான். இப்போது எல்லா சமுதாயத்திலேருந்தும் வந்து ஒவ்வொரு அந்த சமுதாயத்தோட சார்ந்த தொழில் செய்கிறதுலேருந்து பாதி பேர் 50% செஞ்சாலும் மீதி 50% வந்து நல்லா படித்து ஒரு கலெக்டரோ வக்கீலோ டாக்டரோ அவங்கவுங்க சமுதாயத்திலேருந்து வராங்க. ஸோ எங்களோட மீனவ சமுதாயத்திலேருந்தும் அந்த மாதிரிலாம் பிள்ளைங்க எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைங்க அந்த மாதிரி வரணும், எங்கள் பேர குழந்தைங்க அந்த மாதிரி நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்றத கேட்டு தான் இப்போ நாங்கள் முன்வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நாங்கள் முன் வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து மறுபடியும் அடுத்த 5ஆம் தேதி அப்படின்னா இது எதுக்கான இந்த மாதிரி தள்ளி போடுறாங்கன்னு தெரியல. உண்மையிலே நாங்கள் எல்லாரும் இன்னும் இப்போ 41 நாள் உட்காந்துட்டோம், அடுத்தது 5ஆம் தேதி அப்படின்னா இன்னும் 1 மாதம் யாரும் உட்கார மாட்டாங்க, இது இதோட முடிஞ்சிடும் கலைஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சி இவங்க பண்ணுறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒன்றும் நடக்காது. நாங்கள் இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் நாங்கள் உட்காருவோம். நாங்கள் வந்து மற்றவங்க கேட்குற மாதிரி எங்கள் மக்கள் நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்காமல் இழுத்து மூடுன்றாங்க. ஆனால் இன்னும் எங்கள் மக்கள் சொன்னதை செவிச்சாச்சு, எந்த அரசாங்கமோ நீதிபதியோ யாரும் வந்து மூடுறோம் இல்லை மூடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படி யாருமே சொல்லலை. ஸோ நாங்கள் என்ன கேட்குறோன்னா இதுக்கான மாற்று வழி என்ன, தயவுசெய்து மாற்று வழியை கொண்டு வாங்க, எங்களுக்கு பயம் இல்லாமல் எங்களை அச்சுறுத்தாமல் ஏதாவது நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வழிவகுத்து கொடுங்கன்னு கேட்குறோம். வேறு ஒன்றுமே நாங்கள் கேட்கல. அந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கும் போது இங்கே வந்து தைலந்தோப்பு இருந்தது, இங்கே வந்து பழமரம் தோப்பு இருந்தது அப்படின்றாங்க. கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறத நாங்கள் எல்லாமே ஏற்றுக்கிறோம். இன்றைக்கி வந்து இது வந்து படிப்படியாக முன்னேறி இந்த நகரமாகி போச்சு. அன்றைக்கி முன்னாடி குக்கிராமங்களாக இருந்தது, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அப்புறமா கிராமங்கள் இருந்தது. நீ ஃபேக்ட்ரி வைக்கும் போது இதெல்லாமே ஓகே தான். இன்றைக்கி வந்து மக்கள் பக்கத்து பக்கத்தில் கூடி போயிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நகரத்தை எடுத்தால் 100,000 பேர் இங்கே மக்கள் வாழ்கிறாங்க. இந்த 800 பகுதியில் 100,000 பேர் மக்கள் வாழ்கிறாங்க. நீ 1 மணி நேரம் இந்த விஷவாயு வெளியில் வந்து தான் இன்றைக்கி எத்தனை 50,000 பேருக்கு மேலே செத்து தான் மடிஞ்சிருப்பாங்க. 800 பகுதியில் ஃபுல்லாக வந்து ஒரு மயான பூமியாகவே மாறி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவர்மெண்ட் அரசாங்கம் எங்களுக்கு என்ன, நாங்கள் என்ன கேட்குறோன்னா அரசாங்கத்தால் நாங்கள் எதிர்க்கவே இல்லை. இதேமாதிரி ஃபேக்ட்ரிக்காரங்களாம் நாங்கள் எதிர்த்து எதுவும் சொல்ல, நீங்கள் ஃபேக்ட்ரியை வந்து வெளியில் வேறு எங்கேயா கொண்டு போய் இந்த ஃபேக்ட்ரி இங்கே நடத்திக்கங்க. உங்களோட ஸ்ட்ரக்சர் வேறு எங்கேயே இருக்குது, வேறு நிறுவனங்கள் உங்கள் கீழே இருக்கிற நிறுவனத்தை இங்கே கொண்டு வந்து வேறு மாதிரி நான் நடத்துங்க. எங்களுக்கு தேவை இந்த அமோனியா விஷவாயு இங்கேருந்து அறவே எடுக்கணும். அதுதான் எங்களோட முழுமையான கருத்து. அதுதான் அதுக்காக தான் தொடர்ந்து 44 நாளில் நாங்கள் போராடிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றத்திலேருந்து ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா திருப்பியும் தீர்ப்பு வந்து 5ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. அது வரைக்கும் எங்களோட போராட்டம் வந்து கண்டினியூவாக தொடரும். இது 100 நாள் ஆனாலும் சரி இல்லை 150 நாள் ஆனாலும் எங்களுக்கு வந்து இந்த அமோனியா விஷவாய் வெளியில் ஏறணும். அதுக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் போராட்டத்துக்கு உறுதியாக இருக்கும். நாங்கள் வந்து எந்த காலத்துலேயும் பதிவு பண்ணுறது என்னென்னா இந்த மீடியாலும் சரி எல்லாத்துலேயும் நாங்கள் பதிவு பண்ணுறது எங்களுக்கு வந்து கம்பெனி இழுத்து மூடணும். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க, நிறுவனத்திட்ட கேட்குறாங்க, அறிக்கை கேட்குறாங்க, அவங்க கேட்குற அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். எங்களோட கோரிக்கை என்ன, நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த ஏரியாவில் வாங்குற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எண்ணமாக வந்து அரசாங்கம் பிரதிபலிக்கணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்து நீர் வளம், நில வளம், காட்டு வளம், கனிம வளம் எல்லா வளமும் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. கடல் வளத்தை உள்பட எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கே எல்லாத்துக்குமே ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, சரிங்களா. லேடிஸ்க்கு ஃப்ரீ மெச்சூர் இருக்குது, கேன்சர் இருக்குது, எல்லா விதமான இது கேல்சியம் ப்ராப்ளம் இருக்குது, எலும்பு சம்மந்தமான பிரச்சனை நிறைய இருக்குது, நோய் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எதனால் பார்த்தீங்கன்னா இந்த அமோனியா கம்பெனியால் தான் இருக்குது. அதனால் இவ்வளோ நாள் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டோம், இனிமேல் எங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாது, அந்த சூழ்நிலை இருக்குது. அதனால தான் மக்கள் வந்து போராட்ட காலத்தில் நாங்கள் வந்து இருக்கோம். எங்களுக்கு வந்து நிரந்தர ஒரு தீர்வு வேணும். எங்களுக்கு அது நிவாரணம் எதுவும் தேவையில்லை, இது பண்ணுங்கள் அது பண்ணுங்க எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. எங்களுக்கு நிரந்தர தீர்வு இந்த கம்பெனி இழுத்து முடணும், அதுதான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது. அரசாங்கம் ஆதரவாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் நிரந்தரமாக மூடுற வரைக்கும் போராட்டிக்கிட்டு தான் இருப்போம். மக்களை மீறி அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? இந்த அந்த அமோனியா வாயு கசிந்தது தொடர்பாக பசுமை தீர்ப்பாயத்தில் அந்த வழக்கு போயிட்டுருக்கு. உங்கள் தரப்பில் ஏதாவது வழக்கு தொடரப்பட்டிருக்கா, அது என்ன நிலையில் இருக்குது? நாங்கள் எங்கள் தரப்பில் வந்து வழக்கு தொடர்றோம். ஆனால் வந்து பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து எங்கள் அட்வொகேட் 2 பேர் அங்கே இருக்காங்க. அது வந்து தேவையான ஆதாரங்களை கொடுத்து இன்றைக்கி சமர்ப்பிக்கிறாங்க. இன்றைக்கி கோர்ட்டில் இந்த சமயத்தில் கோர்ட்டில் கேஸ் ஹியரிங்கில் தான் இருக்குது. இன்னும் தீர்ப்பாக என்ன வரப்போகுது அப்படின்றது தெரில. இல்லை ஹியரிங் மாற்றி டேட்டை கொடுக்க போகிறாங்களான்றது இது வரைக்கும் தெரியல. அந்த அறிக்கை வந்த பிறகு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தினுடைய நிலைப்பாடை தெரிவிப்போம். ஒருவேளை அரசாங்கத்தோட சமரசம் ஏற்பட்டு இந்த ஆலை குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளோடு இயங்குறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தா பொதுமக்களோட கருத்து என்னவா இருக்கும், என்ன எப்படி எதிர்கொள்வீங்க? பாதுகாப்போடு செய்வோம் அப்படின்னா இது வரைக்கும் பாதுகாப்பற்ற தன்மையில் தான் இந்த ஆலை நடந்திருக்கு, விதிமீறல் இருக்குது அப்படின்றது உறுதி அரசும் அரசு ஆய்வறிக்கையும் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அது மாதிரி நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கவே இல்லையே. சட்ட ரீதியாக ஒரு 4 பேரை வந்து HRயோ மேனேஜரையோ அரெஸ்ட் பண்ணவே இல்லையே. அதை எடுத்துருக்கணுமே அரசு. அதை எடுத்தால் தானே மக்களுக்கான இதுவாக ரெமெடியாக நாங்கள் எடுத்துக்க முடியும். அது நடக்காத பட்சத்தில் போராட்டம் தானே நடக்கும்.
அப்புறம் சொன்னாங்க அங்கே நீதிபதிகள்லாம் வந்தப்போ வந்து உங்களுக்காக 40 கோடி சம்திங் ஏதோ ஒதுக்கியிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், அதை வச்சு பிரயோஜனமாக எங்கள் மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுங்கன்னு கேட்குறோம். வேறு ஒன்றுமே நாங்கள் கேட்கல. ஒருவேளை அரசாங்கம் தரப்பில் அது மூடுறக்கான நடவடிக்கை எடுக்கப்படல, நீதிமன்றத்துலேயும் உங்களுக்கு ஆதரவான தீர்ப்பு இல்லைன்னா உங்களோட இந்த பொதுமக்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அது எங்களுக்கு இப்போதைக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நாங்கள் எல்லாருமே அரசாங்கத்தை நம்பி தான் இருக்கிறோம், அந்த நீதிபதிகளை நம்பி தான் இருக்கிறோம். ஒரு கடவுளான்னு நினச்சி நாங்கள் அவங்கக்கிட்ட கோரிக்கை வச்சு தான் உட்காந்துட்ருக்கோம். நாங்கள் வந்து மற்ற இடத்துல பண்ணுற மாதிரி அராஜகமாக பண்ணணும் இல்லை பிரச்சனை பண்ணணும்னு அந்த மாதிரி ஒரு யோசனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ண முடியும், எல்லாராலும் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு அது ஆசை கிடையாது. எங்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை வேணும், எங்களை நம்பி இருக்கிற அரசாங்கத்துக்கும். ஏன்னா மக்களை நம்பி தான் அரசாங்கம். ஸோ எங்களை நம்பி இருக்கிற அரசாங்கத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ அவங்கள நம்பி நாங்கள் இருக்கோம், எங்களை நம்பி அவங்க இருக்காங்க. நாங்கள் எப்படி அவங்கள நம்புகிறோமோ அது மாதிரி அவங்க எங்களுக்கு நல்ல விஷயம் செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு வந்து 5 கோடி கம்பெனி மூலமாக ஒதுக்கியிருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து சேஃப்டியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து விபத்தை வந்து எப்போ நம்ம எப்போ நடக்கணும்னு யாராலுமே சொல்ல முடியாது. இப்போ நடந்து போகிறவங்க கூட திடீர்னு விழுந்து மயங்கி கீழே விழுந்து போகலாம். நீ எவ்வளோ தான் சேஃப்டி ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாலுமே என்றைக்கு விபத்து நடக்கும், எவ்வளோ நேரம் நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. இப்போ ஒட்டுமொத்தமாக 100,000 பேர் இங்கே மக்கள் இருக்காங்க, வாழ்கிறாங்க எண்ணூர் பகுதியில். இப்போ 100,000 பேரான மக்களோட உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதுக்கு வந்து அரசாங்கம் முழுமையாக குரல் கொடுத்தே ஆகணும். ஒரு தனி நபர் வந்து ஓட்டு போடுறதுக்கு போடாமல் நான் வந்து அந்த இதில் போட்டேன்னா அதுக்கே இங்கே உரிமைக்கு குரல் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மக்களுக்கு உரிமை இருக்குது. அப்படின்ற போது நாங்கள் ஒட்டுமொத்தமாக 100,000 பேர் இருக்கோம் இந்த எண்ணூர் பகுதியில். இவ்வளோ பேரை நாங்கள் இந்த எங்களுக்கான ரிசல்ட்டு கரெக்டான ரிசல்ட்டு வரலன்னா கண்டிப்பாக இந்த வரப்போகிற பாராளுமன்ற எலெக்ஷனில் இதோட பிரதிபலிப்பு நாங்கள் ஓட்டே போடாத அளவுக்கு ஒரு இதை கொண்டு வந்து எங்களோட எதிர்ப்பை நாங்கள் வலிமையாக பதிவு செய்ய போகிறோம். அது வந்து உறுதியாக இருக்கிறோம். எங்களுக்கு தேவை இந்த உரத் தொழிற்சாலை இருக்கக்கூடாது, அம்மோனியாவை அறவே வெளியில் போயிடணும். இவனுக்கு காக்கிநாடாவில் ஃபேக்ட்ரி இருக்குது, ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கே ஃபேக்ட்ரி இருக்குது இந்த கம்பெனிக்கு, முருகா பா குரூப்புக்கு. நீ எங்கே மக்கள் இல்லையோ அந்த இடத்துல கொண்டு போய் நீ ஃபேக்ட்ரி ரன் பண்ணிக்குவோ. அம்மோனியா வாயோ எங்கே எடுத்துன்னு போறே அங்கே எடுத்து போய் செயல்படுத்திக்குவோம். இங்கே வந்து அம்மோனியா வாயு தேவையில்லை எங்களுக்கு. நீ வந்து முன்னாடி கம்பெனி ஆரம்பிக்கும் போது 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் மக்கள் அவங்க தூரத்தில் இருந்தாங்க, அப்போ நீ ஃபேக்ட்ரி ஆரம்பித்தா ஓகே. இன்றைக்கி வந்து நகரம் சிட்டி கண்ட்ரோலில் மாசு கட்டுப்பாடு வர எப்படி இந்த ஃபேக்ட்ரி நடத்துறதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க? இதுவே பெரிய தவறு தான். இதுவே தனிப்பட்ட நிறையதில் நம்ம வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தோ இதுமாரி நம்ம வந்து மாசு கட்டுப்பாடு வாரியத்திற்கோ இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் நம்ம இது போகலாம். ஏன்னா ஒரு நகரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷவாயு உள்ள ஒரு ஃபேக்ட்ரி வந்து கொண்டு வரதே மிகப்பெரிய தவறு. இது வந்து அரசாங்கம் முழுமையாக அதுக்கான செவி சாய்ச்சி மக்களுக்கான தீர்ப்பை வழங்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.